வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சேலத்தில் இருக்கக்கூடிய அண்ணா பார்க்கு. அண்ணா பார்க்குக்கு ஜென்ரலாக என்ட்ரன்ஸ் ஃபீ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 20 ருபீஸ், சிறுவர்களுக்கு 10 ருபீஸு. பட் உள்ளே நீங்கள் நிறைய கேம்ஸ் இருக்குது, அந்தந்த கேமுக்கு தனியாக பேக்கேஜ் இருக்குது. ஜென்ரலாக என்ட்ரன்ஸ் ஃபீ தான் இப்போ நான் உங்களுக்கு சொன்னது. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கில் என்னென்ன பிளேசஸ் இருக்குது, எப்படிலாம் கேம்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி இடம் இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே என்ட்ரானதுமே ஸ்டெப்ஸுக்கு கீழே போனீங்கன்னா இந்த பிளேஸ் தான் இருக்கும். அப்படியே ஒரு ஓவர் வியூ பார்த்துக்கங்க உள்ளே பார்க் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ நீங்கள் ஈவினிங் டைமில் ஒரு 4:30-5 மேலே போனீங்கன்னா இங்கே நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இடமா இருக்கும். பட் ஆஃப்டர்நூனும் இது ஓப்பனில் தான் இருக்குது. பட் ஆஃப்டர்நூனில் போனால் பீஸ்ஃபுல்லாக ஜஸ்ட் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு அப்படி வரலாம். ஈவினிங்கில் போனால் நிறைய கேம்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி இடங்கள் இருக்குது. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா வாட்டர் டான்ஸிங் ஷோ நடக்கக்கூடிய இடம். இது பகலில் அவங்க ஆப்ரேட் பண்ணுறதில்ல, ஏன்னா வாட்டர் டான்ஸிங் ஈவினிங்கில் தான் லைட்டில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும், அதனால் அப்போ தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இந்த பார்க்கை பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் கேம்ஸ் இருக்குது. அது வாட்டரில் என்ஜாய் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை ட்ரையாக இருக்கக்கூடிய பிளேஸில் கேம்ஸ் ப்ளே பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் சில்ட்ரன்ஸ் வந்து நல்லா விளையாடுற மாதிரி இடமா இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த ட்ரெயின், இது வந்து சில்ட்ரன்ஸ்க்கு உரியது. அப்புறம் இது வந்து வாட்டரில் விளையாடக்கூடிய கேம்ஸ் இருக்கக்கூடிய இடம். தென் இங்கேயே பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் இருக்குது. நம்ம சாப்பிட்றதுக்காக வெளியிலலாம் போக வேணாம், ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னா இங்கேயே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், உள்ளேயே அவைலபிளாக இருக்குது. தென் இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர் இருக்கும். ஸோ வாட்டரில் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய பிளேஸ் தான் இந்த பிளேஸும். நிறைய இந்த மாதிரி பிளேசஸ்லாம் அவங்க வாட்டர் தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. இந்த சம்மர் டைம்லாம் போனோன்னா நம்ம கண்டிப்பாக அது என்ஜாய் பண்ணுற மாதிரி இடமா தான் இருக்குது. ஸோ அந்த சென்டரில் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து லைக் ஊஞ்சல் மாதிரி கேம்ஸ் விளாட்றதுக்கு. தென் நீங்கள் இந்த ஆர்டிஃபிஷியலாக இந்த மவுண்டைன் வச்சுருக்காங்க. அந்த மவுண்டெயினில் சீசன் அப்போ போனீங்கன்னா வாட்டர் ஃப்ளோ அதிகமாக இருக்குது, கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இடமாகவும் இருக்குது. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் சில்ட்ரன்ஸ்க்கு. இங்கே போட்டிங் அவைலபிளாக இருக்குது, இதில் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அந்த போட் ரன் பண்ணுவாங்க. இந்த கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இடம் தான் அந்த நான் சொன்னேன்லையா ஊஞ்சல், அது ட்ரை கேம்ஸ்க்கு உரியது. தென் இன்னொரு முக்கியமான இடம் அந்த அண்ணா பார்க்கில் பார்த்தீங்கன்னா ஸ்னோ சிட்டி. ஏன்னா மற்ற நிறைய பிளேசஸ் நம்ம போவோம், ஜுவாலஜிக்கல் பார்க் போகலாம், அண்டு வேறு ஏதாவது ஃப்ளவர் ஷோ பார்க்குறோம் அப்படின்னா அங்கே ஃபுல்லாக அது தான் அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி தான் நமக்கு கவர் ஆகும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்னோ சிட்டி, லைக் உள்ளே போயிட்டோம் அப்படின்னா ஒரு ஷிம்லா மாதிரி ஃபீல் ஆகுது. ஆர்டிஃபிஷியலாக தான் அவங்க அந்த பனிக்கட்டி உருவாக்கியிருக்காங்க, பட் உள்ளே போனால் நம்ம ஆர்டிஃபிஷியலாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுறதில்ல. உள்ளேயுமே நிறைய கேம்ஸ் விளையாடுற மாதிரி இடம் தான் இருக்குது ஸ்னோ சிட்டியில். இதுக்கு வந்து தனி பேக்கேஜ் உண்டு. அங்கே ஃப்ரண்ட்டில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து அமௌண்ட் எவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இப்போ நம்ம உள்ளே இருக்கக்கூடிய வியூ தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம சேலத்தில் இருக்கோங்கிற ஃபீலே ஆகாது, நம்ம ஏதோ வேறு ஏதோ ஷிம்லாவோ இல்லை குலுமனாலே அந்த மாதிரி பிளேஸில் இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ மேக்ஸிமம் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கேம்ஸுமே கவர் பண்ணியாச்சு. நீங்கள் ஒரு 4:30-5 மேலே வந்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய இடமா இருக்குது. சில்ட்ரன்ஸ்லாம் ஃப்ரீயாக இருக்கும்போது சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி நீங்கள் கூட்டுகிட்டு வரலாம். இந்த இடம் சேலத்தில் மெயின்லேயே இருக்கிறதுனால உங்களுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியான பிளேஸாக தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.